Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அண்மை செய்தி, செந்தில் பாலாஜியை காவலில் எடுக்க அனுமதி கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவினர் மனு தாக்கல் செய்துள்ளனர். முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 5 நாள் அமலாக்கத்துறை காவல் வழங்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. முன்னதாக உயர்நீதிமன்றம் இதேபோல 8 நாட்கள் செந்தில் பாலாஜியை காவலில் எடுக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருந்ததால் அமலாக்கத்துறை காவலில் அவரை எடுக்கவில்லை. இந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்த நாட்களை விசாரணை நாட்களாக கருதக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அமலாக்கத்துறை வாதத்தை முன்வைத்ததை நமக்கு நினைவிருக்கலாம். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 5 நாள் அமலாக்கத்துறை காவல் வழங்க அனுமதி அளித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அமலாக்கப் பிரிவினர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியை காவலில் எடுக்க அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். செந்தில் பாலாஜியை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கப் பிரிவினருக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி இன்று உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவினர் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.